Hello friends, welcome to Ark Diaries. 90s kids, 90s பிறந்தவங்ககிட்ட நம்ம போயிட்டு உங்களோட ஃபேவரட் பைக் என்னன்னு கேட்டோம்னா most of the members பார்த்தீங்கன்னா RX இல்லைன்னா R15 தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல the best looking R15 பத்தி தான் பார்க்க போறோம். பைக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட ரைடர் பத்தி சொல்லிடுறேன். சென்னையில ரொம்பவே ஃபெமிலியரான ரைடரான சிரஞ்சீவின்ற ரைடரோட பைக் தான் இந்த R15. R15 பைக் நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணாலே பாத்தீங்கன்னா அதோட ஸ்டைலிஷான லுக், டாப் ஸ்பீடு, கர்வ்ல நல்லா பெண்ட் பண்ணி போறது இதுதான் நம்ம மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். பட் லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்க இந்த R15 பைக்ல பாத்தீங்கன்னா சிரஞ்சீவின்ற ரைடர் வந்து நிறைய டஃப்பான ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருக்காரு. சிரஞ்சீவின்ற இந்த பைக் ரைடரோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், கண்டிப்பா போய் அவரை ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காரு, என்னென்ன அசசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு, எவ்வளவு பிரைஸ் ஆகுதுன்னு வாங்க பாக்கலாம். சிரஞ்சீவின்ற இந்த ரைடர் பார்த்தீங்கன்னா வேலண்டினா ரோசி VR46 அவரோட வந்து பெரிய ஃபேன். ஸோ VR46 தீம்லேயே பார்த்தீங்கன்னா அவர் பைக்கை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ரிம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன் கிரீன் கொடுத்துருக்காரு. பைக்கை வந்து நேரில் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே நீட்டாக, ரொம்பவே வந்து ஐ கேச்சிங்காக இருக்கு. R15 V3யோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் சைலன்சர் தான், ஆக்ரோபாவிக் சைலன்சர் கிடையாது. பட் பெயிண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் டிப் பண்ணியிருக்காரு. நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக, ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கு. R15 V3 ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் கீழே விங்லெட்ஸ் போட்டிருக்காரு. ஏரோடைனமிக்காகவும் சரி நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கு. ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம விண்ட் பிளாஸ்ட் நிறையா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டாக் வைசர் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வைசர் போட்டிருக்காரு, டபுள் பபிள் வைசர் போட்டிருக்காரு. நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பிளேட் போட்டிருக்காரு. பைக்கோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேப் பண்ணியிருக்காரு. அண்ட் பைக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டிக்கரிங் அங்கங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பைக்ல பார்த்தீங்கன்னா டேங்க் பேட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஹில்ஸ்ல நம்ம ரைட் பண்ணும்போது இல்லைன்னா கார்னரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தைஸ்க்கு வந்து நல்ல கிரிப் கிடைக்கும். மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹசார்ட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஹசார்ட் லைட்க்கு தனியாக சுவிட்ச் வச்சிருக்காரு. பனி காலத்தில் இல்லை மழை காலத்தில் நம்ம ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். கியர் லிவர் ப்ரொடெக்டர் இல்லைனா ஃபிங்கர் ப்ரொடெக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா R15 V3ல வந்து அவர் அப்டேட் பண்ணியிருக்காரு. R15 V3 ஃப்ரண்ட் சைடு மிரர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வர மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர் இல்லைனா கிராஷ் பார் சொல்லுவாங்க. R15 V3 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் வெஹிக்கிள். பைக் வந்து ரொம்பவே லைட் வெயிட்னால ஒரு சின்ன கிராஷ்ல வந்து பைக் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓரளவு இம்பாக்டை கம்மி பண்ணுன்றதுக்காக ஃப்ரேம் ஸ்லைடர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. கியர் லிவருக்கு வந்து ரப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் பிரேக் லிவர் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர் போட்டிருக்காரு. லிவர் ப்ரொடெக்டரும் போட்டிருக்காரு. R15 V3ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல வந்து நைலான் டயர்ஸ் வரும். பட் இவர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா டியூக்கு டாமினாருக்கு வர அப்போலோ ஆல்ஃபா H1 டயர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. இந்த டயர்ஸ் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இது வந்து ரேடியல் டயர்ஸ். ஸோ டாப் ஸ்பீடில் கர்வ்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப் கிடைக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆல்ஃபா H1 டயர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. R15 V3 ஸ்டாக் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் வரும். பட் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து டெயிலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஏரோ இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பார்க்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கு. பைக்கோட சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா GPS ட்ராக்கிங் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்பும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. பனி காலத்தில் இல்லை மழை காலத்தில் லைட்டோட விசிபிலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்க நேரத்தில் வந்து ஃபாக் லேம்ப் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும்னு சொல்லலாம். race on track, ride on road சொல்லுவாங்க. ரோட்ல எப்பவுமே சேஃபா ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு ஓவர் ஸ்பீட் பண்ணாம ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எப்பவுமே சேஃபா இருங்க. R15 V3 எனக்கு பிடிச்ச அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர் சொல்லுவேன். ஸோ என் பைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம லெக்கும் பார்த்தீங்கன்னா கிராஷில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். பைக்கில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காரு, எந்தெந்த ஷாப்பில் போயிட்டு வந்து பெயிண்ட் ஜாப் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காருன்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இந்த ரைடரோட இன்ஸ்டா ஐடியை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அவரை போய் ஃபாலோ பண்ணி அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். இந்த வீடியோவோட ரிவ்யூ என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் R15 பைக் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பைக்கை பற்றி அதோட அசசரிஸை பற்றி தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறேன்ட்டு.